நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் படத்து மூலயமா தளபதி விஜய் அவர்களுடைய சிஸ்டராக நம்ம எல்லாருக்குமே அறிமுகமான விஜயலட்சுமி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களை எல்லாருமே செல்லமாக விஜின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் இங்கே விஜின்னு சொன்னால் தெரியறதை விட கன்னட சினிமாவில் இவங்களை விஜின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவங்க பிறந்தது வளர்ந்தது இவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணது இது எல்லாமே கன்னடம் தாங்க. இப்படி அங்கே பிறந்து வளர்ந்த இவங்க ரொம்ப நல்லாவே தமிழ் பேசுவாங்க. அதுக்கு காரணம் இவங்க அம்மா ஸ்ரீலங்கன் தமிழ் 1984 இந்தியாவுக்கு வந்தாங்க. இவங்களுடைய அப்பா நாகர்கோயில். இவங்களுக்கு உஷான்ற ஒரு அக்காவும் இருக்காங்க. ஃபேமிலியோட பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. விஜயலட்சுமி அவங்களுக்கு படிக்கும் போதுல இருந்து அவங்களுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சினிமா துறையில அப்பவே வந்திருக்காங்க. அந்த வகையில் கன்னடத்தில் 1997 வெளியான நாகமண்டலான்ற படத்து மூலமா இவங்க கன்னட சினிமால அறிமுகமானாங்க. இந்த படத்துல இவங்களுக்கு அகேன்ஸ்டா பிரகாஷ் ராஜ் அவர்கள் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து பல படங்கள் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க 40 படங்கள் பண்ணியிருந்தாலும் கன்னடத்துல மட்டும் 25 படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க அங்க நடிக்கும் போதுதான் தமிழ்ல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சது. அந்த வகையில 2001 வெளியான ஃப்ரெண்ட்ஸ் படத்து மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. ரியல் லைஃப்ல இப்ப வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க ரெண்டு பேர் தான் இந்த படத்திலும் நடிச்சிருப்பாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, தளபதி அவர்களும் சூர்யா அவர்களும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இதுல சூர்யா அவர்களுக்கு பேர் பண்ணியிருப்பாங்க விஜயலட்சுமி. அது மட்டும் தளபதி அவர்களுக்கு சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருப்பாங்க. இந்த ஒரு படத்திலே இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா தமிழ் ஆடியன்ஸை கவர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு கம்பேக்கா இருந்த படம் 2010 வெளியான பாஸ் என்கிற பாஸ்கரன் படம். இந்த படத்திலும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருப்பாங்க. இப்படி தமிழ் கன்னடம் மட்டும் இல்லாம மலையாளம் தெலுங்கு இது போல படங்கள் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா மலையாளத்துல இவங்க ஒரு படம் தான் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு படத்திலேயே மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இப்படி படங்கள் மட்டும் இல்லாம டிவி ஷோஸ் ஆங்கர் பண்ணிருக்காங்க. டிவி ஷோஸ்ல ஜட்ஜாவும் போயிருக்காங்க. தமிழ் சீரியல்ஸ் நடிச்சிருக்காங்க. இதனாலே இவங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்படி கெரியர்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுடைய லைஃப்லயும் பல பிரச்சனைகளும் வந்திருக்கு. முக்கிய காரணம் 2006 நடந்த ஒரு இன்சிடென்ட். ஆமாங்க, கன்னட சினிமால இவங்களுக்கு தனியான ஆடியன்ஸ் இருக்கிறதுனால கன்னட பிக் பாஸ் ஷோக்கு இவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அதுல போகிறதுக்கான விருப்பம் இல்ல அப்படின்றதுனால இவங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இவங்க தொடர்ந்து நோ சொல்ல சொல்ல இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் கம்மியாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய ஃபேமிலி ஃபினான்ஷியலா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க அதை பத்தியே திங்க் பண்ணிருக்காங்க. அந்த பிரஷரால இவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போக அந்த சமயத்துல இவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்க கூட பணம் இல்லையா. அப்போ இந்த விஷயம் மீடியாக்கு தெரிஞ்சு பிரேக்கிங் நியூஸா போட்டிருக்காங்க. அந்த நியூஸை பார்த்து கன்னட சினிமால இருந்த பல பிரபலங்கள் இவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. பல ஃபேன்ஸும் இவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. அதுல இவங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு. அந்த ஒருத்தர் தான் இவங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அந்த நபர் இவங்களுடைய மெடிக்கலுக்காக 1 lakh கொடுத்திருக்காரு. அந்த 1 lakh திருப்பி நீங்க எப்ப கொடுப்பீங்கன்ட்டு இவங்களை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காரு. டார்ச்சரை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல சூசைடும் ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இறந்தப்ப கூட இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்களாம். ஆனா இந்த மாதிரி மென்டலா ஸ்ட்ரெஸ் கொடுக்க இவங்களால என்ன பண்றதுன்னே தெரியாம தான் அந்த முடிவை எடுத்தேன்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க பணத்தை கூட எப்படியா திருப்பி கொடுத்துடுறோம், எங்களை சென்னைக்கு விடுங்க அப்படின்னு கெஞ்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உதவியோட இவங்க சென்னைக்கும் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. இது இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சூசைட் அட்டெம்ட் எல்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எங்கேஜ்மெண்ட் நடந்து அது அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் போகாம அந்த கல்யாணம் டிராப் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து பல சர்ச்சை சிக்கல் எல்லாத்தையுமே கடந்துதான் அவங்களுடைய லைஃப் அவங்க லீட் பண்ணிருக்காங்க. தமிழ் மக்களுக்கு சீமான் சார் நிறைய உதவிகளை செய்யறாரு. அதே மாதிரி நானும் தமிழ் பொண்ணு தான், எனக்கும் உதவி செஞ்சா நல்லா இருக்கும் ஒரு வீடியோல சொன்ன இவங்க இன்னொரு வீடியோல சீமான் அவர்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போன விஷயத்தை பத்தி தப்பா பேசியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்த பல பேர் ஒரு பக்கம் இவங்க மத பிரச்சனையை ஆக்குறாங்கன்னு சொல்ல இன்னொரு பக்கம் சீமான் அவர்களுடைய தொண்டர்கள் இவங்களை தப்பு தப்பான கமெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சீமான் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ்க்கும் இவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. கமெண்ட் செக்ஷன்ல இவங்களை ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலேயே இவங்க தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண இப்போ அவங்க அந்த கமெண்ட்ஸ் மூலியமாவே சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க. சூசைட் பண்ண காரணமே இவங்க தான், அதையும் ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணமே பேட் கமெண்ட்ஸ் தான். யாரா இருந்தாலுமே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் தப்பான கமெண்ட்ஸ் கொடுக்க யாருக்குமே உரிமை இல்லைன்ட்டு இவங்களோட இந்த வீடியோ பாக்குறவங்க பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க.